விரைவு செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரட்டன்லால் கட்டாரியா காலமானார். அவருக்கு வயது 71. ஹரியானா மாநிலம் சண்டிகரில் உள்ள முதுகலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். கடந்த 2019 ஆண்டு மே மாதம் முதல் 2021 ஆண்டு ஜூலை மாதம் வரை ஜல்சக்தி, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய இணையமைச்சராக ரட்டன்லால் கட்டாரியா பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை சுகுந்த குந்தலாம்பிகை உடனுறை சுத்த ரத்தினேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோயிலுக்கு சொந்தமான 147 ஏக்கர் புன்சை நன்சை நிலங்களை சுமார் 100க்கும் அதிகமானோர் ஆக்கிரமித்து விளைநிலமாகவும் வீட்டுமனையாகவும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலங்களை ஒப்படைக்க உறுதிமொழி வாங்கினர். இதையடுத்து உதவி ஆணையர் அனிதா தலைமையில் தனி வட்டாட்சியர் சங்கர் முன்னிலையில் கோயில் தக்கால் பிருந்தாதேவி உள்ளிட்ட அதிகாரிகள் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்ட கோயில் நிலங்களை சுவாதீனத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைத்தனர். ராமேஸ்வரம் கடலோர பகுதிகளில் ஒன்றான பாம்பனில் பலூனை பயன்படுத்தி விசைப்படகை கரைக்கு ஏற்றி மரமாத்து பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன்பு விசைப்படகுகளை கரைக்கு ஏற்ற கட்டைகளை பயன்படுத்தி வந்த மீனவர்கள் தற்போது வெளிநாட்டு தொழில்நுட்பத்தில் மீன்பிடி விசைப்படகுகளை கரையில் ஏற்ற பலூன்களை பயன்படுத்தி வருகின்றனர். பெரிய துறைமுக பகுதிகளில் இழுவை கப்பல் மற்றும் பெரிய படகுகளை கடலில் இழுத்துவர இந்த பலூன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 10 மற்றும் +1 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. நாளை காலை 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் பிற்பகல் 2 மணிக்கு +1 தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியாக உள்ளதாகவும் பள்ளி மாணவர்கள் சமர்ப்பித்த செல்போன் எண்ணிலும் குறுஞ்செய்தி மூலமாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இளங்கலை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி சுமார் 140,339 பேர் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 50,686 பேர் பதிவு கட்டணம் செலுத்தி தங்களது சான்றிதழ்களையும் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்துள்ளார்கள். கடந்த 5ஆம் தேதி தொடங்கி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்று வருகிறது.